போட்ட உடனே ஒரு பேனாவை எடுத்து சட்ட பைக்கில் போட்டுட்டு வெள்ளையாபுரத்துக்கு நான் போயிட்டேன். போய் ஆறாம் தேதியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்படி பார்க்குறேன், இங்கே பார்த்தீங்கன்னா மையாக ஆயிடுச்சு. இந்த பக்கம் எப்படி இந்த மை வந்துச்சு அப்படின்னு பேனாவை எடுத்து பார்த்தா, அந்த பேனாவை அமுக்கி விட்டால் அந்த ரீபல் என்ன வரும், வெளியில் வரும். அதை எடுத்து விட்டால் உள்ளே போயிடும். கொஞ்சம் தான் அஜாக்கிரதையாக இருந்திருக்கிறேன், அதை எடுத்து விடாமல் இந்த சட்டையில் போட்டிருந்துருக்கிறேன். 330 ரூபா என்ன ஆயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. எஃப்சி சிஸ்டர் சொல்லிட்டாங்க, இனி உங்களுக்கு சட்டையை எடுத்து தர மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பொறுப்பு இல்லாமல் சட்டையெல்லாம் பாழாக்குறீங்க, கரையாயிருச்சு, பேனா மையாயிருச்சு, இனி அதை என்ன செய்ய முடியாது. அதுவும் எடுத்த உடனே இப்படி ஆயிடுச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம கொஞ்சம் பொறுப்பு உள்ளவங்களாம் எடுத்து பேனா உள்ளே போடுறதுக்கு முன்னாடி வெளியில் ஏதாவது தெரியுதா, இந்த மை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு சட்டைக்குள்ளே போட்டிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு இன்னும் மாதம் மாதம் ஒரு சட்டை என்ன செய்வாங்க, எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை நான் கவனிக்காமல் இருந்ததுனால இப்போ எனக்கு என்ன போயிடுச்சு, நீ சட்டை எடுத்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்தாச்சு. இதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நிறைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். நம்ம அஜாக்கிரதையாக பொறுப்பு இல்லாமல் ரொம்ப அசட்டையாக நம்ம அதெல்லாம் நடத்தி கொண்டு போகிறதுனால நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே போய்விடுகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, பொறுப்புள்ளவன் யார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, துவங்கும் போது ஒரு காரியத்தில் பொறுப்பாக இருக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அதை முடிக்கிறோம் பாருங்கள் சக்ஸஸாக, அந்த முடிவு வரைக்கும் இருக்கிறோம் பாருங்கள், அவர்கள் தான் பொறுப்புள்ளவர்கள் என்று தேவன் பார்க்கிறார். நிறைய பேருக்கு துவங்க தெரியுது, ஆனால் அதில் முடிக்கிற வரைக்கும் இருந்து அவங்க ஜெயம் எடுக்கிறது இல்லை. ஆண்டவர் இடத்துல நிறைய நன்மைகள் இருக்குது, ஆனால் அவர் யார்கிட்ட தூக்கி கொடுக்க, கொடுத்தா இவன் அஜாக்கிரதையாக இருக்கிறான், இவன் ஓட்டப்பை வச்சிருக்கிறான், இவன்ட சின்னதாக கொடுத்தா கூட இவன் வந்து என்ன செய்ய மாட்டான், அதை சக்ஸஸாக முடிக்க மாட்டான். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதான். இப்போ தம்பி ஜெகன் இந்த சர்ச்சை பூரா கூட்டியிருப்பா அப்படின்ட்டு நான் போயிட்டேன், போயிட்டு நான் வந்து பார்க்குறேன், சர்ச்சு கூட்டியிருக்கு, ஆனால் படிக்கட்டில் பூரா என்ன இருக்குது, தூசி இருக்குது. அப்போ நான் பார்ப்பேன்டே, நீங்கள் சர்ச்சை தானே கூட்ட சொன்னீங்க, நான் கூட்டிட்டேனே அப்படிங்கிறான். நான் சொல்கிறேன், இல்லை நீ பொறுப்புள்ளவன், என்ன செஞ்சுருக்கணும், சர்ச்சை கூட்டி முடிச்சுட்டு படிக்கட்டையும் பார்த்துருக்கணும், ஏன்னா உள்ளே வர்றதுக்கு எது தான் முக்கியம், படிக்கட்டு தான் தம்பி முக்கியம், அப்போ நீ அதை பார்த்துருக்க வேணாமா, சரி இனி இவன்ட எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா இவன் இதை என்ன செய்யலை, சரியாக செய்யவே இல்லை. நேற்றைக்கு நானும் ஜெகனும் கிளம்பும் போது, ஆனால் நான் கார் நல்லா ஓட்டுவேன் அப்படின்னா, சரிப்பா பக்கத்தில் உட்காரு ஓட்டு அப்படின்னு ரொம்ப அருமையாக ஓட்டினான். உடனே நான் என்ன பண்ணேன், இந்த சாவியை கையில் பிடி, இனி விசுவாசியில் ஏற்றிட்டு வர்றது எல்லாமே யார் தான், நீ தான் அப்படின்னு ஒப்படைச்சேன். ஏன்னா நான் கொஞ்ச நேரம் அவனை வாட்ச் பண்ணேன், எப்படி ஓட்டுறான் அந்த காரை. அதுக்கப்புறமா நான் இறங்கிட்டு தம்பி ஜெகன் கையில் சாவியை கொடுத்து நான் எங்கே செஞ்சிட்டேன், போயிட்டேன். இதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை கொஞ்சமாக பார்ப்பார். நம்ம பொறுப்புள்ளவர்களாய் கவனமுள்ளவராய் நமக்கு கொடுக்கப்பட்டதை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு போகிறவங்களாக இருந்தோம் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து சொல்லிடுவார், இவனை நம்பி எங்கே வேணாலும் உயர்த்தலாம், இவனை நம்பி எங்கே வேணாலும் ஆசீர்வதிக்கலாம்னு சொல்லி உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவார். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை அற்பமாக நினைக்காதீங்க, உங்கள் கொடுக்கப்பட்ட சபையை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வேலையை, உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஆடையை, உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது. அதை நீங்கள் கவனமாய் பொறுப்புள்ளவர்களாய் நடத்தும் பொழுது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார். நீங்கள் எப்படி பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் எப்படி இங்கே எல்லாரையும் கவனிக்கிறேனோ அதை விட அதிகமாக ஆண்டவர் பார்க்கிறார். ஆதியாகமம் 2:19 வானத்தை உண்டாக்குனவர், இந்த பூமியை உண்டாக்குனவர், இந்த எல்லாவற்றையும் உண்டாக்குனவருக்கு பேர் வைக்க தெரியாதா, நல்லா பேர் வச்சிருப்பார். ஆனால் ஆதாமுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வசனம் சொல்கிறது, இவன் எப்படி பெயரிடுவான் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆதாம் இப்போ என்ன பண்ணுறாங்கிறத கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குறாரு. இப்படித்தான் ஆண்டவர் உங்கள் கையில் பிள்ளைகளை கொடுத்துட்டு இவன் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறான் அப்படிங்கிறத தள்ளி நின்று பார்க்குறாரு. இப்படி தான் ஆண்டவர் உங்கள் கையில் ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டு இவன் குடும்பத்தை எப்படி நடத்துகிறான் அப்படிங்கிறத தள்ளி நின்று பார்க்குறாரு. இப்படித்தான் ஆண்டவர் ஒரு சின்ன பிஸ்னஸை உங்கள் கையில் கொடுத்துட்டு இந்த சின்ன பிஸ்னஸை இவன் எவ்வளோ பொறுப்போடு பார்க்குறான் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்குறார். ஏன் பார்க்குறாருன்னா, அவன் எந்த அளவுக்கு செய்கிறானோ அதை வைத்து தான் அடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த ஜெகன்கிட்ட காரை கொடுத்துட்டு நான் பின்னாடி உட்காந்துருக்கிறேன், ஜெகன் தாறுமாறாக காரை ஓட்டிட்டு போகிறான், நான் என்ன செய்வேன், முதல் வேலையா, தம்பி ஒரு ஓரமாக நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன்,
நான் பஸ்லையாவது வந்துடுறேன், நீ போப்பான்றுவேன். ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம தாறுமாறா குடும்பத்தை நடத்தணும்னா, தாறுமாறா நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு போனா ஆண்டவர் சொல்வார், கொஞ்சம் நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன், நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ. நான் பல முறை எச்சரிக்கிறேன், இந்த குடும்பத்தில் நீ பொறுமையாயிரு, இந்த வாழ்க்கையில் நீ கொஞ்சம் அமைதலாயிரு, இது உனக்கென்று கொடுக்கப்பட்ட குடும்பம், பொறுப்பாக நடத்துன்னு சொன்னால் நீ என்ன செய்கிற, ஆக்ரோஷப்படுற, நீ வந்து எரிச்சல் படுற, நீ சோம்பேறித்தனமாக இருக்கிற, உன்னோட நான் இனிமேல் என்ன செய்ய முடியாது, பயணிக்க முடியாதுன்னு கர்த்தர் என்ன செஞ்சிடறாரு, இறங்கிடுறாரு. எங்கள் வீட்டில் சில நாள் பிரியாணி கிண்டுவோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்சி சிஸ்டர் ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க, அளவுலாம் கரெக்டாக பார்த்து, ஒன்று கூடிடக்கூடாது, ஒன்று குறைஞ்சிடக்கூடாது, எங்க இது என்ன கம்மியாக இருக்குது, உடனே போய் வாங்கிட்டு வாங்க, உடனே நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்போ தான் இன்னொரு பொடி பிரியாணி பொடி மறந்துருப்பாங்க, திருப்பி ஏ பிரியாணி இல்லை, நம்ம வந்து இதை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு செய்வாங்க. ஆனால் ரசம் வைக்கும்போது வச்சதும் தெரியாது, வந்ததும் தெரியாது. அப்போது பிரியாணி செய்யும்போது மட்டும் ஏன் ரொம்ப கவனம் வருது, ஏன்னா அது பிரியாணி, அது அதான் மெயின், அதை நல்லா செய்யணும். ரசம் வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தான் மெயின், அவர் கொடுத்த குடும்பம் நமக்கு மெயினாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் முதல்ல உங்களை வந்து பார்க்கணுன்னா எதைத்தான் பார்ப்பார், ஒருத்தங்கிட்ட பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாங்க, அப்போ நான் சொன்னேன் பையனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறான், நல்ல பையன் அப்படின்னு. பாஸ்டர் நிறுத்துங்க, பையனுடைய குடும்பம் எப்படி இருக்குது பாஸ்டர், அவனுடைய குடும்பத்தை நாங்கள் போய் பார்க்கணும், அவன் குடும்பம் நல்ல குடும்பமானு எல்லாத்தையும் என்ன செய்யணும், விசாரிக்கணும் அப்படின்னாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தன் வாழ்க்கை துணையாய் தேர்ந்தெடுக்கும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும், அந்த குடும்பம் மரியாதையாக இருந்திருக்கா, இதுதான் உலகத்துடைய பழக்கம். இதே போல தான் ஆண்டவரும் உங்களை உயர்த்தும்படி, உங்களை மேன்மைப்படுத்தும்படி அவர் முதலாவதாக எதை வந்து பார்க்குறாரு, உங்கள் குடும்பத்தை வந்து பார்க்குறாரு. ஆண்டவர் காலையில் ஒரு 6 மணிக்கு உங்கள் குடும்பத்தை வந்து பார்க்குறாரு, இன்னைக்கு இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கணும். வந்து பார்த்தா அப்புறப்பான்னு 5 பேரும் படுத்து குரட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்குறார், 6 மணி ஆச்சு, இவங்க இன்னும் எந்திரிச்சு ஒரு டீ போட்டு காலை சாப்பாட்டுக்கு தயார் பண்ணணும்ல, ஏன்னா உலகம் பூரா அதுதானே நடக்குது, அப்போ ஏன் இந்த காரியத்தை அவங்க செய்யலை அப்படின்னு, சரி போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வருவோம் அப்படின்ட்டு 7:30 வர்றாரு. எத்தனை மணிக்கு, 7:30 மணிக்கு. அந்த 7:30 மணிக்கு அப்போ தான் எந்திரிச்சு முடியலாம் பரட்டையோடு அந்த சகோதரியும் அந்த சகோதரன் இப்படி உட்காந்துருக்குறாங்க. ஆண்டர் பார்க்குறாரு, எம்மா பயந்துட்டார் கொஞ்ச நேரத்தில், இது யார் அப்படின்ட்டு, இப்போதான் எந்திரிச்சிருக்காங்க போல, சரி ஓகே அப்படின்ட்டு ஆண்டவர் திரும்பி போயிட்டு 9 மணிக்கு வர்றாரு. என்ன நடக்குதுன்னு அப்போ தான் அந்த சகோதரி கேஸ் ஆன் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு, 9 மணிக்கு. ஆண்டர் பார்த்தார், இவன்ட்டெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னா இவன் எப்படி நடத்துவான்னா இப்படி தான் இருக்கும் என் குடும்பம். என்னைக்கு இவன் பொறுப்புள்ளவனாக மாறுறானோ, காலையில் எந்திரிச்சு ஐயோ என் குடும்பத்திற்கு தேவையானதை நான் செய்து கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும், காலை சாப்பாடு 8 மணிக்கு என் பிள்ளைகளாக சாப்பிட்ருக்கணும், என் கணவர் சாப்பிட்ருக்கணும், நானும் சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு பொறுப்புள்ளவங்களும் அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, ஐயோ இது என் குடும்பம், என்னை நம்பி ஆண்டவர் கொடுத்த குடும்பம்னு சொல்லி செய்கிறீங்க பாருங்கள், உங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவர் பாருங்க, இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வருவார், நைட்டு 11 மணிக்கு வருவார், அவர் நினைச்சா வீட்டுக்கு 8 மணிக்கு வர முடியும், ஆனால் எத்தனை மணிக்கு வருவார், 11 மணிக்கு வருவார். வந்து இறங்கின என்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுருச்சா, என்னவோ ரொம்ப பொறுப்பாக கேட்பார் பிள்ளைகள்லாம், யோ நீ அப்படி அக்கறை இருந்தால் 8 மணிக்கெலாம் வந்து பிள்ளைகளோட சேர்ந்து உக்காந்து சாப்பிட்டு குடும்ப ஜபம் பண்ணியிருக்கணும்ல. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, நமக்கு நேரம் இருந்தும் நம்ம வீட்டுக்கு போகாமல் வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. இந்த கணவரை கூப்பிட்டு ஏன் என் வீட்டுக்கு போகலான்னு கேட்டால் அவர் சொல்வார், என் மனைவி 10 மணிக்கு தான் சமைப்பா, வீட்டுக்கு போய் நான் என்ன செய்ய அப்படின்னு. அந்த மனைவியை கூப்பிட்டு ஏமா சீக்கிரம் ஏமா லேட்டாக சமைக்கிறான்னு கேட்டால் அவர் 10 மணிக்கு தான் இங்கே வருவார், அவருக்கு எதுக்கு 8 மணிக்கு சமைக்க. இப்படி ஒருவருக்கொருவர் அவர் மேலே குறையும் இவர்கள் மேலே குறையும் சொல்லி சொல்லியே நம்முடைய குடும்பத்தை ரொம்ப கெடுத்து வச்சுருக்குறோம் நம்ம. இப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய குடும்பத்தை பார்த்து வாக்கு தத்தத்தை கொடுத்து இந்த 2021 ஆசீர்வதிக்கலான்னு பார்த்தா, நம்முடைய குடும்பம் ஒரு ஒழுங்கற்ற குடும்பமாக இருக்கிறது. முத முத ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அந்த உலகத்தை படைக்கும் போது பூமி ஒழுங்கின்மையாக இருந்ததை பார்த்து அவர் முதல்ல ஒழுங்காய் படைத்தார். ஆமென், அல்லேலூயா.
அப்போ உங்க குடும்பம் ஒழுங்கின்மையா இருக்குன்னா இப்படித்தான் ஊழியக்காரங்களை வச்சு உங்ககிட்ட பேசுவார். எப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கலான் இருக்கிறேன், நீ முதல்ல உன் குடும்பத்தை சரி பண்ணுப்பா, உன் குடும்பத்துல பொறுப்புள்ளவனா மாறுப்பா, இந்த ஆண்டு உன்னை உயர்த்திடுவேன்பான்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இதையும் கேட்டுக்கிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன், என் உடம்பு ஒத்துழைக்கல, நான் இவ்வளவு நேரம் தான் தூங்குவேன், இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலையும் இழந்து விடுவீர்கள். நீங்க இழக்க கூடாதுன்னு சொல்லி தான் கர்த்தர் இந்த வருஷத்தின் முதல்ல சொல்றாரு, கொஞ்சம் பொறுப்புள்ளவனா நீ மாறணும். அப்பப்போ உள்ள பாத்திரத்தை அப்பப்போ விலக்கி வைங்க, அப்பப்போ உள்ள துணிமணிகளை அப்பப்போ துவைச்சி வைங்க, வீட்டை கொஞ்சம் குப்பை வந்தாலும் அப்படியே கூட்டி கூட்டி தள்ளிக்கிட்டே இருங்க. இதை விட்டா நமக்கு என்ன வேலை? பத்து மூட்டை சிமெண்ட்டை தூக்கிப்பட்டு வந்திருக்கிறேன், எப்படி நான் இங்கே தோசை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் கிச்சனுக்கு வரும்போதே டயர்டாக வர்றது. நான் இப்போ என்ன இவங்க இவ்வளோ டயர்டாக வர்றாங்க பாவம், இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்த்தா உள்ளே படுத்திருந்துருப்பாங்க, அந்த வேலை படுத்திருந்தது டயர்டு, அதனால் இங்கே என்ன செய்ய முடியல, சாப்பாடு செய்ய முடியல. உங்கள் வீட்டில் ஒரு வாசலில் கால் மிதியடியை மிதிக்கவே முடியாத அளவுக்கு கன்றாவியாக கிடக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரனா வந்து துவைச்சி கொடுப்பான். பாவம், நேற்றுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தோம், கால் மிதியடியை பார்த்தா என்னால் காலையே அதில் வைக்க முடியல, அதனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு சோப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறோம், தயவுசெய்து துவைச்சி போட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வர முடியாது. சிலருடைய தண்ணி மொந்து கொடுப்பாங்க செம்பு, அதை பார்த்து அந்த தண்ணியே என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது, ஏன்னா போன ஆண்டு விளக்குனது. அது மாதிரி சிலருடைய கேஸ் அடுப்பை வந்து பார்த்தோன்னு வச்சுக்காங்களே, அடுப்புகளை பார்த்தோம்னா கடுப்பாக வரும். என்ன காரணம் அப்படின்னா அடுப்பு பூரா கையை வச்சுட்டா எடுக்க முடியாது. ஒரு பாசர் ஒரு முறை செய்தியில் சொன்னார், ஒருத்தங்க வீட்டுக்கு அன்பாக கூப்பிட்டு டீ கொடுத்தாங்களாம், சரினா அவரும் எடுத்து குடிச்சிட்டாராம், குடிச்சிட்டு டம்ளரை வைக்கிறாரா கையை விட்டு போகவே மாட்டேங்குதான் டம்ளர். ஏன் என்னாச்சு சொல்லுங்க அப்போ, பிசு பிசுன்னு இருக்கு, கையை வச்சு குடிச்சிட்டு எடுக்கவே முடியலையாம் கையில இருந்து. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்மளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதம், ஒரு டம்ளரை கூட உன்னால் சுத்தமாக வைக்க முடியலையே, வாங்கிட்ட எப்படி மேன்மையை கொடுக்கறது, உன்னை நம்பி எப்படி, இந்த சின்ன வீடு வாடகை வீட்டில் இந்த ரெண்டு ரூமுக்குள்ளேயே உன்னால் இந்த வீட்டை சுத்தமாக வைக்கலையே, ஆனால் ஜெபம், ஆண்டவரே எனக்கு மாளிகையை கொடுங்கப்பா, என்னை உயர்த்துங்கப்பா, என் வீட்டில் பொருட்களாய் நிரம்பி ஆசீர்வதிக்கணுமாப்பா. ஆண்டவர் சொல்ல, இந்த ஒரு கட்டலையே உன்னால் சுத்தமாக வைக்க முடியல, இந்த பிளாஸ்டிக் சேரையே உன்னால் சுத்தமாக வச்சிருக்க முடியல, இந்த கிச்சனை சின்ன கிச்சனையே சுத்தமாக வச்சிருக்க, நீ எப்படி பெரிய ஆசீர்வதிங்கப்பான்னு கேட்கிற, முதல்ல பொறுப்புள்ளவனாய் நீ மாறினா நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவேன். ஹல்லேலூயா. உன் சிந்தையில் எப்பொழுதுமே என் குடும்பம், இந்த வீடு எப்பொழுதும் அலங்காரமாக இருக்க வேண்டும், தன்னை அலங்கரிப்பதை விட தன் குடும்பத்தை அலங்கரிப்பதை தான் பெண்களுக்கு அலங்காரமாய் வேதம் சொல்லுகிறது. இது என் வீடு, இது எனக்கென்று கொடுக்கப்பட்ட குடும்பம். பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் தொடர்ந்து அதையே செய்கிறனால நீங்கள் டல் அடிச்சிருக்கீங்க. அப்படி தானே, எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்திரிச்சு சோறாக்கி, எப்போ பார்த்தாலும் மத்தியானம் என்ன சோறாக்கி, நைட்டு ஒரு சோறாக்கி, இதில் தான் பாஸ்டர் டயர்டாகி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. ஆமென், அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் யார் சாப்பிட வராங்களோ இல்லையோ நீங்கள் ஆகாரத்தை செஞ்சு உங்கள் கிச்சனில் நீங்கள் வச்சிடணும். மத்தியான சாப்பாடு ஒரு மணிக்கு ஆயத்தமாகி உங்கள் வீட்டில் என்ன செஞ்சிடணும், இருக்கணும். யார் வராங்களோ வரல யாரையும் குறை சொல்லாதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாக இருங்க. அதே மாதிரி தான் கணவன்மார்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சாலும் எல்லாம் மனைவி பார்த்துக்குருவான்னு நம்ம விட்டுறக்கூடாது, குடும்பத்தில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஆகணும். இந்த பிரசங்கம் பண்ணுறவர் பாரு, இவர் தான் உங்கள் அப்பா. அப்படியாமா, நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லைம்மா, இன்னைக்கு பார்த்துக்கடா. என்ன, காலையிலே ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு போயிடுவார், நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் தான் நைட்டு வருவார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3:5 எடுத்து வாசிங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குடும்பம் தான்ப்பா உனக்கு முக்கியம், அந்த குடும்பத்தின் தலைவனாக உன்னைய கொண்டு போய் நான் வச்சுருக்கிறேன். மனைவியை சொல்லாதீங்க, பிள்ளைகளை சொல்லாதீங்க, உங்கள் குடும்பத்துக்கு வருகிற சாபம் ஆசீர்வாதம் எல்லாம் அந்த குடும்ப தலைவரை வைத்து தான் இருக்கிறது. இல்லைங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுலாம் சொல்லாதீங்க, குடும்ப தலைவர் சரியாக இருந்தால் குடும்பத்தில் இருக்கிற மனைவி சரியாக இருப்பாங்க, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சரியாக இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, குடும்பத்தை நடத்த தெரியாதவன் இடத்துல எப்படி நான் சபையை கொடுப்பேன்,
எனக்கு சபை முக்கியம்தான். ஆனா அந்த சபையவே நான் யார்கிட்ட கொடுப்பேனா, குடும்பத்தை ஒழுங்காய் நடத்துறான் பாரு அவங்கிட்ட தான் அந்த சபையை கொடுப்பேன். இதே போலதான் ஆண்டவர் உங்ககிட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு என்ன சொல்றாருன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நீ கவனி. மனைவி பார்த்துக்கிறவா மனைவி பார்த்துக்கிறவான்னு சொல்றாங்க, இல்ல காலையில எந்திரிச்சோன்ன மனைவி இடத்துல போய் பேசணும், என்னமா சமையலுக்கு ஏதாவது உதவி செய்வா, வெங்காயம் உரிச்சு கொடுக்கறது இல்லை, தக்காளி கட் பண்ணி தரதுல நம்ம ஒருபோதும் குறைஞ்சி போக மாட்டோம், நம்முடைய மனைவிக்கு உதவி செய்யணும். நிறைய கணவர்கள் தான் கணவர் என்பதில் கரெக்டாக இருப்பாங்க, என்னடி லேட் ஆகுது, அந்த அம்மா என்ன மிஷினா, அது அது இஷ்டத்துக்கு செய்ய முடியாது இல்லை. அப்போ ஒன்று லேட் ஆகுதுங்கிறதுக்கு பதிலாக, ஏம்மா நான் அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா. மனைவிக்கு உதவி செய்கிறதுக்கு தான் கர்த்தர் கணவரை கொடுத்துருக்கிறார், கணவருக்கு உதவி செய்கிறதுக்கு தான் கர்த்தர் மனைவியை கொடுத்துருக்கிறார். மனைவி தனியாக வேலை செய்கிறத பார்த்தோன்னே முதல்ல ஓடி போய் கணவர் தான் ஹெல்ப் பண்ண போகணும். அதேமாதிரி கணவர் ஒரு காரியத்தில் வேதனையோட துக்கத்தோடு இருக்கிறார்னா முதல்ல மனைவி தான் ஓடி போய் என்னங்கன்னு சொல்லி விசாரிக்கணும். அவர் கூட எவ்வளோ சண்டை இருந்தாலும் சரி, அந்த அம்மா கூட எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவரை வைத்து தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால் அந்த கணவர் தன்னுடைய குடும்பத்தை அக்கறையோடு கவனிக்கணும், வீட்டுக்கு வந்தோடனே பொறுப்போடு பார்க்கணும், எல்லாம் எப்படி இருக்குது, எல்லா காரியம் இப்படி வீட்டில் இருக்க தேவையானதெல்லாம் இருக்குதா, அவன் அந்த மனைவிக்கு எதையாவது வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். குடும்பத்துக்குள்ளே எப்படி மகிழ்ச்சியை கொண்டு வர்றதுன்னா, எங்கேயோ இருந்து மகிழ்ச்சி வந்துடாது, எங்கேயோ இருந்து சந்தோஷம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடாது, எங்கேயோ இருந்து சமாதானம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடாது. நம்ம கிட்ட தான் இருக்கு, அதை உருவாக்குறது. நம்ம குடும்பத்துக்குள்ளே சந்தோஷத்தை உருவாக்க யாரும் தேவை இல்லைங்க, நம்ம நினச்சா சந்தோஷத்தை கொண்டு வர முடியும், நம்ம நினச்சா வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும், நம்ம நினச்சா. அதனால தான் அடிக்கடி வீட்டில் ரொம்ப ஜாலியாக நான் கொண்டு போகிறது, சில நேரங்கள் எல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் சில விஷயத்திலலாம். ஏன்னா இந்த குடும்பத்தில் நம்மளால் சமாதானம் இழந்துடக்கூடாது, சில காரியங்களை விட்டு கொடுக்கணும், சில காரியத்தில் அன்பை வெளியில்படியாக காட்டணும். அல்லேலூயா. இப்போ கணவர் என்ன செய்யணும், வெளியில் போயிட்டு ஒரு பிள்ளைகளுக்கு தனியாக வாங்கி கொடுக்கணும், மனைவிக்கு தனியாக என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும். அந்த பொருளை மனைவி வாங்கும் போதே அவங்களுக்குள்ள அன்பு என்ன செய்யணும், பெருகணும், அடிக்கடி இதை செய்யணும். அதே மாதிரி மனைவி ஸ்பெஷலா ஏதாவது கணவருக்கு என்ன செய்யணும், செஞ்சு கொடுக்கணும். இப்படித்தான் குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் பாப்பார், அடடா கொடுக்கப்பட்ட குடும்பத்தை இவன் அற்புதமா நடத்துறான், அப்ப இவனை நம்பி பிசினஸ கொடுக்கலாம், அப்ப இவனை நம்பி ஏராளமான பணங்களை கொடுத்தா அதையும் இவன் பொறுப்பா என்ன செய்வான், நடத்துவான். குடும்பத்திலேயே நம்ம ஓட்டையா இருந்தோம்னா ஆண்டவர் யோசிக்க ஆரம்பித்துருவாரு. இப்போ ஆதாம் எப்படி நடத்துறாங்கிறது ஆண்டவர் என்ன செய்யறாரு, பார்க்கிறா. இன்றைக்கும் உங்களை பார்க்கிறனால தான் ஆண்டவர் ஞாபகப்படுறேன், பார்த்துட்டே இருக்கேன்ப்பா உன்னைய, ஆனால் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு எனக்குள்ளே என்ன வரமாட்டேங்குது, ஏன்னா நீ சோம்பேறித்தனமாக இருக்கிற, படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிற, ஒரு வேலை செய்கிறதுக்கு உன் மனசில் என்ன வரமாட்டேங்குது, ஆர்வமே வரமாட்டேங்குது. ஒரு வேலை செய்யணும்னா உனக்கு விருப்பமே வர மாட்டேங்குது, ஆனா தூங்க சொன்னா நல்லா தூங்குற, ஐயோ இந்த டைம் ஆயிடுச்சே இந்த குடும்பம் எதிர்பார்க்குமேன்னு சொல்லி ஒரு காரியத்தை நீ செய்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் தனிமையா இருக்க கூடாதுங்கிறத கர்த்தர் விரும்புறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கணவனும் மனைவியும் தனிமையா வாழ்றாங்க, தனிமையா வாழ்றாங்கன்னா ஒரே வீட்டுலதான் இருக்கிறாங்க, ஆனா அவர் தனி அந்த அம்மா, அப்படி வாழவே கூடாது. உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும், உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்க வேண்டும். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு, அன்பை தாண்டினதான் காதல்ங்கிற வார்த்தை. அன்பு எல்லார்ட்டையும் கொடுக்க முடியும், பிள்ளைகள்கிட்ட கொடுக்க முடியும், அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுக்க முடியும், ஆனால் காதல்ங்கிறத யார்கிட்ட தான் கொடுக்க முடியும் சொல்லுங்கள், மனைவிட்ட மட்டும்தான் கொடுக்க முடியும். மனைவியும் அந்த காதல்ங்கிறத யார்கிட்ட கொடுக்க முடியும், கணவர்கிட்ட தான் கொடுக்க முடியும். ஆகவே நாம் பிரிந்து இருப்பதை தேவன் விரும்பவே இல்லை. ஆதியாகமம் 2:18 ஆண்டவர் என்ன பார்க்கிறார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதே கிடையாதப்பா, ஏன்னா அவன் தனிமையா இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள் வந்து அவனை ஆட்கொள்ளும், அவனுக்குள்ள பிரிவன் அதிகமாகிக்கிட்டே போகும். ஆகவே அவன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார்.
இவன் தனிமையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மனைவியை கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்கிறார். எப்பா நீ தனிமையா இருக்க வேண்டாம், இந்த மனைவியோட சேர்ந்து வாழு. ஐயா நீ தனிமையா இருக்க வேண்டாம், இந்த மனைவியோட சேர்ந்து வாழு. ஆனா சேர்ந்தா வாழ்றீங்க நீங்க எல்லாரும். உங்ககிட்ட ஓப்பனா கேட்கிறேன், இந்த வார்த்தையை கேட்கறீங்களே, நீங்கள் உங்க கணவர் சேர்ந்தா இருக்கிறீங்க? சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு தெரியும் பாஸ்டர், ஆனா நாங்க சேர்ந்து இருக்கிறது இல்லை. ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஏதோ பிள்ளைகள் பிறந்துருச்சு, நான் என்ன செய்யணும், குடும்பத்தை நடத்தி தான் ஆகணுங்கிற காரணத்தினால என் குடும்பத்தை நடத்திட்டு போறேன்னு மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குடும்பம் இன்னைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருவருக்குள்ளையும் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். எங்கதான் இருந்தாலும் கணவனும் மனைவியும் ராத்திரியானாலும் ஒன்னாதான் என்ன செய்யணும், தூங்க போகணும். காலையில் எந்திரிச்சோடனே கணவருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லணும், மனைவிக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லணும். ஒரு அன்பை என்ன செய்யணும், ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள பிரிவினை அதிகமாயிட்டே போதுன்னா உடனே முயற்சி பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபித்து, ஆண்டவரே இந்த பிரிவினை எங்களுக்குள்ள வேண்டாம்ப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா, ஏன் பிரிவினை அதிகமாகுதுன்னு நான் சொல்லிடுறேன். மனைவி நொய்யு 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 நொய்யின்னு எதையாவது சொல்றதுனால இந்த கணவர் மனைவி பக்கத்தில் வர்றதுக்கே பயப்படுறார். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நீங்க எப்ப பார்த்தாலும் எதுக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரியே இருக்கிறீங்க? உங்களை தான் பார்த்து பெண்களை பார்த்து, பெண்களுக்குள்ள இயற்கையாகவே ஒரு குணம் என்னன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஆசிரியர் என்னை வாங்கியிருப்பார் போல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா. எப்ப பார்த்தாலும் ஒரு என்ன எந்த காரியத்தை சொல்ல வந்தாலும் அவங்க ஒரு கடைக்கு ஏங்க போங்க, கடைக்கு போயிட்டு வந்துருங்க டக்குன்னு, ஏங்க இங்கே வந்து வந்துருங்க, ஏங்க என்னங்க கடைக்கு போக முடியுமா, எப்படி இருக்கு உடம்பு, போயிட்டு வரீங்களா, தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன செய்வார், சந்தோஷப்படு. என்னங்க நீங்கள் இன்னுமா உட்காந்து எந்திரியா போயா, பிள்ளைகளாம் பசியில் துணிங்க, அவர் என்ன இந்த வீட்டில் வேலைக்காரனா நான். அப்போது ஒரு மனைவி ஒரு கணவர் இடத்துல ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும்னா எம்டியா தெரிவிக்க கூடாது, அந்த விஷயத்துக்குள்ள ஒரு அன்பை வைத்து அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னம்மா மரியாள் கணவர் இடத்துல பேசும்போது போன் போடுற கணவருக்கு, போன் போட்டோன்னே என்னங்க சாப்பிட்டீங்களா, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் அடுத்த கேள்வியை கேட்கணும். போன் போட்டோன்னே யோ எங்கயா இருக்க இவ்வளவு நேரமா, நீங்க கண்டிக்க தான் போறீங்க, அவர் லேட்டா தான் வராரு, நான் ஒத்துக்கிறேன் தப்பு தான், ஆனா அந்த கணவரை இப்படி கண்டிக்கிறதுனால சரி பண்ண முடியாது. எங்க சாப்பிட்டீங்களா, என்னங்க இவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்துருக்கிறேன், நீங்க எங்க போயிட்டீங்க, வாங்கங்க, நீங்க இல்லாம எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள, இப்படி கூப்பிட்டு பாருங்க உடனே ஓடி வந்துருவாரு. நீங்க இல்லாம எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு வாங்கன்னு அதை விட்டுட்டு, யோ என்னையா மனுஷன் நீலாம் எங்க சுத்திட்டு திரியற நீ, இப்படி நீங்க என்ன செய்யணும், அப்படி உங்க அன்பை நீங்க என்ன செய்யணும், காட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த கணவர்கள் இயற்கையாவே மனைவிகள் வந்து எப்பொழுதுமே கணவனே கண்கண்ட தெய்வன் வாழுவாங்க, ஆனால் கணவர்கள் அப்படி கிடையாது, அங்கேயும் இங்கேயும் மேய்ச்சலை பார்ப்பார்கள் எப்பொழுதுமே. இது இயற்கையாகவே மனுஷனுக்குள்ள உள்ள ஒரு குணம். அதனால தான் மனைவிகளுக்கு நான் அதிகமாக சொல்கிறேன், உங்கள் அன்பை என்ன செஞ்சுட்டே இருங்க, காட்டிக்கிட்டே இருங்க. எங்க இது நம்ம குடும்பங்க, நீங்கள் இல்லாமல் யாருங்க எங்களுக்கு இதை செய்ய போறா அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும். கணவர் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உடனே ஓடி போய் அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் மேலே கரங்களை போட்டு, எங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமாக கர்த்தர் இதில் ஜெயத்தை தருவாருங்க, நாங்களாம் உங்களுக்கு இருக்கோங்கன்னு சொல்லி கணவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். ஏன்னா எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறது யாரு தெரியுமா, கணவர் முதல்ல சந்திக்கிறது அவர் தான். வீட்டின் கடன் பிரச்சனை, ஒவ்வொருத்தனுக்கும் பதில் சொல்லணும், அதே மாதிரி பொருட்கள் வாங்க போனால் லேட் ஆகும், பிஸ்னஸ் நடக்கிறதுல கொஞ்சம் லாஸாக இருக்கும், அங்கே போனால் ஒருத்தன் நம்மளை திட்டியிருப்பான், ஏன்னா அவங்க வெளியே வேலைக்கு போனால் முதலாளி திட்டுவார், யோ என்னையா லேட்டாக வர, நீங்கள் லேட்டாக சமைச்சு கொடுத்துருப்பீங்க, அவர் போய் அங்கே வசவு வாங்கியிருப்பார், இப்படிலாம் வெளியில் போய் பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால அவர் எப்போல்லாம் வீட்டுக்கு வர்றாரோ அப்போல்லாம் நீங்கள் அவரை தொட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் அவரை உற்சாகப்படுத்தணும். எங்க நீங்க போயிட்டு வந்த காரியங்கள் நல்லபடியா முடிஞ்சதா, அப்படி பேசுனீங்கன்னா உங்க குடும்பம் கட்டப்படும். ஆமே அல்லேலூயா. சுரந்த 2021 உன்னை மேன்மைப்படுத்த தான் அந்த வார்த்தையை நான் சொல்றேன். உன் குடும்பத்தை நீ சரி பண்ணிட்டேன்னா உன் குடும்பத்திற்குள்ள இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். உங்க குடும்பத்தை தேடி வரப்போகுது. இதுவரைக்கும் அநேக ஆசீர்வாதங்கள் வந்துச்சு, ஆனா உங்க வீட்டின் வாசப்படியில பாவப்படுத்திருந்ததுனால உள்ள வர முடியல.
உங்க வீட்டின் வாசப்படியில திமிர் படுத்திருந்ததுனால உள்ள வர முடியல. உங்க வீட்டின் வாசப்படியில வீம்புத்தனம் படுத்திருந்ததுனால உள்ள வர முடியல. உங்க வீட்டின் படிக்கட்டுல சோம்பேறித்தனம் இருந்ததுனால உள்ள ஆசீர்வாதம் வர முடியல. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அன்பு ஐக்கியம் உங்க வீட்டின் வாசப்படியில இருந்தா உள்ள கர்த்தர் வாசம் பண்ணுவார்.